ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பிரஷாந்த். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் லைஃப்பில் கிளாரிட்டி இருக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத பற்றி நான் பேசினேன். பிகாஸ் நம்ம லைஃப்பில் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் எந்த கோலும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்னு தெரியாமல் எந்தெந்த பாதைலாம் வருதோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஒரு பாதையாக நம்ம நினச்சிட்டு நம்ம போயிட்டுருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட டெஸ்டினேஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அண்ட் ஆல்சோ ஐ எக்ஸ்பிளைன் இன் தட் வீடியோ தட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஷுட் செட் கிளியர் கோல்ஸ். ஸோ அதாவது நமக்குன்னு ஒரு டார்கெட் இருந்தால் தான் அதை நம்ம ஷூட் பண்ண முடியும். ஸோ எந்த நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார முடியும், இல்லைனா நம்ம ஒரு காரோ பைக்கையோ ரைட் பண்ணி நம்ம போய் சேர முடியும். ஏன்னா கிளாரிட்டி ரொம்பவே முக்கியம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே போய் சேர போகிறோம் அப்படின்றது நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆஃப்டர் செட்டிங் த டார்கெட் அண்ட் கிளாரிட்டி, நமக்குன்னு ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நம்ம எழுதி ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எழுதி அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ டுடே வாட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் இஸ் கமிட்மெண்ட். லைஃப்பில் கமிட்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி நான் பேச போகிறேன். ஸோ நவ் வி ஹாவ் காட் அ கிளியர் கிளாரிட்டி, நம்மளோட கோல்ஸ் நம்ம செட் பண்ணியாச்சு, நம்ம அதுக்கான ஆக்ஷன்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் அதில் ஒரு விஷயம் இல்லைனா கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸும் கிடைக்காது. அந்த ஒரு விஷயந்தான் கமிட்மெண்ட். உங்களோட ப்ரொஃபஷ்னல் கரியராக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் கோல்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப் கோலாக இருக்கட்டும், நமக்கு நம்ம மைண்டை எந்த ஒரு விஷயத்தில் நம்ம செட் பண்ணுறோமோ அதில் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். ஸோ நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கோல் செட் பண்ணுறோம், அதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப்ஸும் எழுதுகிறோம், ஒரு 1 வீக் 2 வீக் கண்டினியூஸாக அதை பண்ணுறோம். பட் ஆஃப்டர் 1 மந்த் நம்ம அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ நான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் ஒரு 3 இயர்ஸாக நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எல்லா மெத்தட்ஸும் தெரியும், எல்லா டெக்னிக்ஸும் தெரியும். பட் ஆனால் ஒரு விஷயம் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. அது என்னென்னா, ஐ கெட் டிஸ்ட்ராக்டட் மெனி டைம்ஸ். நான் ஒரு கோல் செட் பண்ணுவேன், அதுக்கான ஆக்ஷன்ஸ்லையும் இறங்குவேன். பட் ஆனால் ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஐ கெட் டிஸ்ட்ராக்டட் அண்ட் ஐ மூவ் ஆன் வித் சம் அதர் ஒர்க். ஸோ என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கமிட்மெண்ட். ஸோ நான் முன்னாடி பண்ண தப்பை இப்போவும் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக என்னோடய கிளாரிட்டி, என்னோடய கோல்ஸ் நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் ஐவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு ஒர்க் ஆன் தட். அண்ட் கமிட்மெண்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, இதுதான் நம்ம லைஃப், இதுதான் நம்ம கோல் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும், சில பேருக்கு 5 வருஷத்தில் கிடைக்கலாம், சில பேருக்கு 10 வருஷத்தில் கிடைக்கலாம், இல்லை சில பேருக்கு ஆஃப்டர் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் கிடைக்கலாம். பட் அந்த கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக கோல் செட் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இன் மை வீடியோஸ் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் இட் வித் யூ ஆல். ஸோ தட்ஸ் இட். கிளாரிட்டி ரொம்பவே முக்கியமான விஷயம், ஆக்ஷன் அதை விட முக்கியமான விஷயம், இந்த ரெண்டுத்தையும் வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம் கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ வாட் எவர் கோல்ஸ் யூ செட் இன் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு கமிட் யுவர் செல்ஃப் டு தட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் இன் மை வீடியோஸ் அண்ட் தட்ஸ் இட் டன்.